நெல்லை மாவட்டம் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் மார்ச் 31 வரை திசான பருவ சாகுபடி மற்றும் குடிநீர் தேவைக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுடலைக்குமார், அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, எத்தனை நாட்கள் திறக்கப்பட உள்ளன, எவ்வளவு கனஅடி நீர் திறக்கப்பட உள்ளன, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்காக 2,756.62 ஏக்கர் நேரடி மற்றும் மறைமுக பாசன நிலங்களுக்கு திசான பருவ சாகுபடிக்காக 16/11/2023 அதாவது நாளை முதல் மார்ச் 31 வரை 137 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து சுழற்சி முறையில் தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துடுவதற்கு தமிழக அரசு இன்றைய தினம் ஆணை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது மட்டுமின்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு இந்த மூன்று அணைகளுக்கு கீழ் பல்வேறு கால்வாய்கள் வழியாக பாசன வசதி பெறுகின்றன. திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்களையும் சேர்த்து 86,107 ஏக்கர் நேரடி மற்றும் மறைமுக பாசன நிலங்களுக்காக 16 நாளை முதல் 31/3/2024 மார்ச் 31 வரை 137 நாட்கள் பிசான பருவ சாகுபடிக்காகவும் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்காகவும் நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப சுழற்சி முறையில் 21,708.51 மில்லியன் கனஅடி தண்ணீரை பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து திறந்து விடுவதற்கு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இந்த மூன்று அணைகளிலிருந்து திறக்கக்கூடிய நீரானது கோடை மேலழகியான் கால்வாய், தெற்கு கோடை மேலழகியான் கால்வாய், நதியுங்கி கால்வாய், கனடியன் கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், இது மட்டுமின்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மருதூர் மேல கால்வாய், மருதூர் கீழ கால்வாய், தெற்கு மேல பிரதான கால்வாய் மற்றும் வடக்கு பிரதான கால்வாய் ஆகிய இந்த கால்வாய்களுக்கு கீழ் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் 86,107 ஏக்கர் நேரடி மற்றும் மறைமுக பாசன வசதிகளாக இந்த தண்ணீரானது விவசாயத்துக்கு பெறுகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கார்பருவமானது பொய்த்திரு நிலையில், அதாவது வழக்கமாக பெய்யக்கூடிய பருவமழை பொய்த்ததன் காரணமாக கார்பருவ சாகுபடியானது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக நம்முடைய நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியில் கூட பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தற்பொழுது பிசான பருவ சாகுபடிக்காக தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த அறிவிப்பானது விவசாயிகளிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.